உங்களுக்கு சில கதைகள் வந்து சொல்ல இருக்கிறேன். இந்த கதைகள் எப்படிப்பட்டதுண்டா, இந்த கோச்சிங்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அல்லது இந்த கன்சல்டன்சி சர்வீஸில் வந்து ஒரு ஒரு பிரச்சனைகளோடு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கதைகள் தான் சொல்ல இருக்கிறேன். ஏனெண்டா, நீங்கள் இன்னொரு முடிவு எடுக்கக்குள்ள, உங்களோட உயர்கல்வியோ சரி, நீங்கள் ஜப்புக்கு போகிறதா இருக்கட்டுமோ, நீங்கள் முடிவெடுக்கக்குள்ள இந்த மாதிரி பிழைகளை நீங்கள் விடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஸோ இது கொஞ்சம் நீண்ட வீடியோவாக இருந்தாலும் வந்து இந்த எல்லா கதையுமே வந்து உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை வந்து சொல்லித்தரும். முதலாவது கதை என்னென்னா, இப்போ அண்மையில் இன்னொருத்தர் தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தார். அவர் சொன்னார், நான் வந்து பல்கலைக்கழக மானியங்களால் அணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு டிகிரி வந்து இங்கேருந்து படித்தேன், நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் மூலமாக தான் படித்தேன். நான் இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், இன்னொரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் மாற நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது, நான் வந்து அந்த ஃபாரின்ல இருந்து ஒரு டிகிரி எடுத்திருப்போம் தானே, அந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தேடி பார்க்கக்குள்ளே வந்து அந்த இன்ஸ்டிடியூட் மூடிட்டாங்க, இது எனக்கு பெரிய பிரச்சனையாகுமா, இது ஒரு பிரச்சனை வரும் போல் இருக்குன்னு சொல்லி கேட்டார். நிச்சயமாக இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மிக முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் கவர்மெண்ட் செக்டரோ ப்ரைவேட் செக்டரோ போகக்குள்ள நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எடுக்கேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்கக்குள்ள வந்து அதை வேலிடேட் பண்ணுவாங்க அந்த நிறுவனம், இது உண்மைதானா. சில நேரம் இது பொய்யாக இருந்தால் உங்களுக்கு அந்த வேலையிலிருந்தே நீங்கள் வந்து நீக்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது. ஸோ இவருக்கும் இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் எப்போ வருமெண்டா, இவர அந்த சர்டிஃபிகேட்டை அந்த ஃபாரின்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பக்குள்ளே அங்கேருந்து ரெஸ்பாண்ட் வராது. ஸோ அது அவருக்கு இருக்க பெரிய ஒரு சேலஞ்ச். அப்போ அவருக்கு நான் சில ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லி கொடுத்தேன் நான். ஆனால் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னெண்டா, நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று செலக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் கண்மூடித்தனமாக ஓ யூஜிசி ரெக்கக்னிஷன் இருக்குத்தான், அங்கேயும் அது இருக்குத்தான் என்று சொல்லி போகக்கூடாது. கணக்க ஃபேக் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இயங்கி கொண்டிருக்கு. முதலாவது இங்கே நீங்கள் பார்க்கணும், கணக்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறேன், இந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் படிக்கிறேன். அந்த பேசிக் ஒரு ஐடியா விளங்கணும், உங்களோட டிகிரி அவார்டிங் பாடி யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இங்கே ஒரு இன்ஸ்டிடியூட் ஃப்ரான்ச்சைஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும், அவங்க எங்கேருந்து டிகிரி எடுத்து தாராங்கன்றது நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அந்த தார இடம் வந்து எவ்வளவு நம்பகரமானதுன்னு பார்க்கணும், எத்தனை வருடங்கள் இயங்கி கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட வெப்சைட் உண்மைதானா, இது மிக முக்கியமாக நீங்கள் செய்யணும். ஸோ ஒரு கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கிறதுகள் குறிப்பிட்ட குறுகிய காலங்களில் போய் இருக்கிற இன்ஸ்டிடியூட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அதிக ஆபத்தை வந்து கொண்டு வருமென்றது தான் இந்த பாடம் வந்து நமக்கு, இந்த கதை வந்து நமக்கு சொல்லித்தர பாடம். இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நிரம்ப கோர்சஸ் இருக்குது. ஏலெவல் வந்து இல்லாதவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக செய்யக்கூடிய ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இல்லது இருக்குது. அப்போ ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட ஏலெவல் இல்லை, அப்போ அடுத்ததாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கால் பண்ணுறாங்களோ அதுக்கு குயிக்காக வந்து அப்ளை பண்ணுவோம் என்று சொல்லி சிலர் வந்து பிழையான முடிவுகள் எடுக்கிறாங்க. சில நேரம் அவங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தவும் இயலாமல் இருக்குது. நான் அண்மையில் சந்தித்த ஒரு ஸ்டடி ஒரு மாணவரை வந்து சொல்கிறேன். ஏலெவலில் வந்து அவங்க வந்து பயோ படிச்சிருந்தாங்க, பயோவில் ஃபர்ஸ்ட் ஷாய் செகண்ட் ஷாய் ரெண்டுமே ஃபெயில். அவங்க வந்து என்னட்டு சொன்னாங்க, நான் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் படிக்க போகிறேன், நான் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த எக்ஸம்ஷன் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன் நான் வந்து இன்னொரு ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் போகலாது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னொரு ஃபவுண்டேஷனுக்கு போகலாமேன்றதுக்கு அவங்க சொன்ன விஷயம், இல்லை இப்போ இதுதான் கால் பண்ணியிருக்கிறாங்க, நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன டிகிரிக்கு போகிற போகிறீங்கன்னா, அவங்க வேறு வேறு கணக்கு டிகிரி வந்து சொன்னாங்க. இது மிக பிழையான முடிவு. அதாவது ஓபன் யூனிவர்சிட்டியில் ஃபவுண்டேஷன் மூன்று பெரும்பான்மையான மூன்று ஃபவுண்டேஷன் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் அது ஏலெவலுக்கு ஈக்குவலாக வச்சுக்கொண்டு நிரம்ப டிகிரிக்கு வந்து போகிறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் ஃபவுண்டேஷன் வந்து ஆருக்கு மிக மிக இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா, ஒரு இன்ஜினியர் ஆகணும் அல்லது வந்து நேச்சுரல் சயின்ஸில் டிகிரி முடிக்கணும் என்றவங்களுக்கு தான் இது கம்பல்சரியான ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். ஆனால் ஒரு ஐடி டிகிரி முடிக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிக்கணும், பிஎட் ப்ரைமரி எஜுகேஷன், பிஏ சோஷியல் சயின்ஸ் முடிக்கணும் அல்லது மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிக்கணுமெண்டா, அவங்களுக்கு வேறு வேறு ஃபவுண்டேஷன் கூட இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் போகிறதா இருந்தால் தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, பயாலஜி, கம்பைன் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதை தான் படிக்க போகிறீங்க. ஏலெவலில் ரெண்டு ஷை இந்த பாடத்தை படித்து ஃபெயில் விட்ட ஒருத்தர் இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட்லேயும் எந்த அளவு, அதுவும் டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயும் எந்த அளவு ஸ்கோர் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து பிஎட்டோ பிஎட் நேச்சுரல் சயின்ஸோ பிஎஸ்சி நேச்சுரல் சயின்ஸோ இன்ஜினியரிங் போக ஏலா தேவை இல்லைன்ட்டு நினைக்கிற ஒருத்தார் இந்த ஃபவுண்டேஷனை ஏன் செலக்ட் பண்ணணும்,
அதை தாண்டி மற்ற ஃபவுண்டேஷனை கொஞ்சம் பொறுமையாக இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு எந்த ரிப்பீட்டும் இல்லாமல் பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிகிரிக்கு போகலாம். ஸோ இது பெரும்பான்மையான பிள்ளை. ஸோ எந்த டிகிரி உங்களுக்கு வேணும், என்ன தேவைன்றது மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுட்டு முடிவெடுங்க. இப்போ அண்மையில் வந்து ஏலெவல் ரிசல்ட்ஸ் வந்தது. ஏலெவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போர்டுக்குள்ள வந்து நிரம்ப பேர் வந்து பர்சனலாக கோச்சிங்கும் அட்டன் பண்ணவங்க நிரம்ப பேர் கன்சல்டன்சி சர்வீஸுக்கு வந்து கேட்டது. மாணவர்களுக்கு இருக்க அதீத குழப்பம், அதாவது அவ சொன்ன விஷயம், காமர்ஸ் ஃபீல் படித்து நல்ல ரேங்க் எடுத்த ஒரு பாய் அவர் சொன்னார் வந்து, நான் வந்து எனக்கு நல்ல ரேங்கிங் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து ஃபைனான்ஸ் ரிலவண்டடான கோர்ஸ் வந்து இருக்குது, அதில் வந்து நல்ல எனக்கு அது வந்து கிடைக்கும் போல இருக்குது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் வந்து நான் அதை படிக்க போகிறேன். பேரலில் வந்து அப்போ நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறீங்க, அதோட மீன்ஸ் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஜாப் மார்க்கெட் ஹைலி காம்படிஷன் இருக்கிறபடியாக நான் பேரலில் வந்து நான் வந்து ஒரு சீமாவுக்குரிய அதுக்குரிய படிச்சுக்கிறதுக்குரிய வேலைகளும் நான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மாணவர்களுக்கு வந்து ஓகே, ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இதுன்ற தெரிஞ்சிருந்தாலும் எது கம்பைன் பண்ணுறன்ற அவேர்னஸ் வந்து இல்லை. ஏதோ நம்ம ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷனும் படித்தா காணும், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் படித்தா காணுமென்ற குழப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ அக்கௌண்டன்ட் ஃபைனான்ஸ்ன்றது வந்து ஒரு விதமான ஃபீல்டு, மேனேஜ்மெண்ட்ன்றது இன்னொரு ஃபீல்டு. இதை வந்து நீங்கள் ஒரு ஜாப் மார்க்கெட்டுக்கு போகக்குள்ளே நீங்கள் அக்கௌண்டன்ட் அப்போ அவர் சீமான்னு சொன்னால் அது மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு. நீங்கள் ஜாப் மார்க்கெட்டுக்கு போகக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிற அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அக்கௌண்டன்சியில் இருக்கும், இதில் இருக்கும் வந்து மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் இதுவும் இருக்குது அதுவும் இருக்கிறபடியால் வந்து எனக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைச்சிரும், ஒரு டாப் பொசிஷனுக்கு போகல ஹை பேட் சேலரி வந்து கிடைச்சிருமெண்டு. இது பிள்ளையான அடைமுறை, அதாவது ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜாப் மார்க்கெட்டுக்கு ஜாப் மார்க்கெட்டை வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம், அதாவது அமெரிக்கன் ஸ்லைட் ஸ்டைல் அல்ல ஜப்பானீஸ் ஸ்டைல்னு சொல்லி. ஜப்பானீஸ் ஸ்டைலுண்டா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா வேலையும் எல்லாரும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணுமென்ற ஸ்டைல். அமெரிக்கன்டா ஸ்பெஷலைஸ்ட், இப்போ அக்கௌண்டன்சியிலேயே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும், இப்போ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீமிலேயே ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்டவங்களாக இருக்கணும். நம்முடைய இலங்கை வந்து பின்பற்ற மெத்தட் வந்து அமெரிக்கன், அதாவது அதுலேயே அவங்களுக்கு எல்லா ஃபுல் இன்டெப்த்தாகவும் தெரிஞ்சிருக்கணுமெண்டு. அப்போ நம்மளோட நாட்டுக்கு போகக்குள்ள வந்து இப்போ இது ரெண்டுமே வேறுபட்ட ஃபீல்டாக இருக்கிறபடியா ஒருத்தர் வந்து அக்கௌண்டன்சியே படிச்சுட்டு அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்தாருண்டா அவருக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சுட்டு சீமா முடிச்சுட்டு போகக்குள்ளே மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக ஃபீல்டில் வந்து அவருக்கு டாப் பொசிஷன் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவர் வந்து என்ன செய்கிறார், இங்கே அக்கௌண்டன்சி இருக்குது இங்கே மேனேஜ்மெண்ட் இருக்குது, இப்படி போகக்குள்ள உங்களுக்குரிய வாய்ப்புகள் வந்து குறைவாக போகும். ஸோ அதால் வந்து நீங்கள் எதை படிக்கிறதா இருந்தாலும் அது ரிலவெண்ட்டாக படிக்கணுமன்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு கதை இல்லை, பல கதைகள் வந்து வருது நிரம்ப. இந்த டிகிரி வேர்த்தா, இந்த டிகிரியை படிச்சுட்டேன், இந்த டிகிரியை படிச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டேன், அடுத்தது என்ன செய்கிறேன்னு சொல்லி அதிகமாக நான் ஷாக்காகின ஒரு கதை அண்மையில் சந்தித்தேன்னா, நல்ல ரேங்க் எடுத்து மெடிசின் என்டர் பண்ணிட்டு போய் ரெண்டாவது இயர் முடிச்சுட்டு இன்னும் என்னால் படிக்க இயலாது என்று விட்டுட்டு வந்து ஐடி படித்த மாணவர். எனக்கு கடும் ஷாக்காக இருந்தது, இப்படியும் நடக்குமாண்டு நம்ப எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் வந்து மெடிசின் போனால் சரி அல்லது இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி போனால் சரி அது வந்து ஒரு இதாக இருந்தாலுமே வந்து, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பேஷன், அதில் ஆர்வம், அது நமக்கு பிடிச்சு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி படிக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் கூட கணக்க பேர் ஃபெயில் ஆகி போகிறாங்க. ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஐடி கோர்ஸ் படித்து கடன் ஹாப்பியாக இருக்கிறார். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லித்தர பாடம், முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் நான் சக்சீட் ஆகலாமாண்டு. இப்போ சில நேரம் கேட்குறாங்க நான் இந்த கோர்ஸை படித்தா இது வேர்த்தாண்டு, நான் அந்த பேட்சை ஒரு பேட்சை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த ஒரு உதாரணம் ஒரு ஐடி கோர்ஸை படிச்சுட்டு அதிலிருந்து வந்து ஒரு 500,000 சேலரி இப்போ ஒரு பாஸ் அவுட் ஆகி ஒரு 3 இயர்ஸுக்குள்ளே 500,000 சேலரி எடுத்த ஒருத்தரை சந்தித்தேன். அவர் வந்து ஃபாரின்லேயும் இருக்கிறார், அதே நேரம் இங்கே வந்து ஒரு 2.5 லட்சம் இங்கே வந்து ஆன்லைன் ஒர்க் பண்ணி கொண்டு சேலரி எடுக்கிற இன்னொரு மாணவரை சந்தித்தேன். அதே நேரம் அந்த டிகிரியை படிச்சுட்டு வீட்டை இருக்கிற ஒருத்தரையும் வந்து சந்தித்தேன். ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது, டிகிரின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெட்லாக் மாதிரி, அது ஒரு கேட் வந்து ஓப்பன் பண்ணி விடும்.
அதுக்கு பிறகு நான் எந்த ஃபீல்டில் போக போகிறேன், எப்படி முன்னேற போகிறேன் என்றது முழுக்க உங்களில் மட்டும்தான் தங்கி இருக்குது. அந்த நிறுவனத்திலேயோ அந்த அகாடமிக் கண்டென்ட்லேயோ இல்லை. அதை தாண்டி நீங்கள் நிரம்ப படிக்கணும். எல்லாமே எல்லா டிகிரியிலையும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இது மிக முக்கியமான விஷயம்.